கடன் சுமை இல்லாமல் இருப்பதை பற்றி பேசும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உடல் ஆரோக்கியம் இருக்கு, கடன் சுமை இல்லை. கடன் சுமை இல்லை, உடல் ஆரோக்கியம் இருக்கு. மனைவி மக்கள் மனைவிக்கு நோய் இல்லை, பிள்ளைகளுக்கு நோய் இல்லை, மனைவிக்கு நோய் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை. அப்போ இது அடிப்படை கடன் சுமை இல்லாமலும் பல்வேறு பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் புண்ணியத்தால் கிடைத்ததா? இதை செய்து கொள்ளுங்கள் என்பது நூல் ஜீவகாந்தி ஒழுக்கத்தின் நோக்கம். இப்போ இந்த சங்கம் செய்து வருகிறது, இதை சொல்வது மட்டும் இல்லை செய்து வருகிறோம். இப்போ தியானம் செய்யுங்கள், காலையில் எழுந்து ஆசான் அகத்தி சனி ராமலிங்க சாமியை பூஜை செய்யுங்கள். எதுக்கு பூஜை செய்யறேன்னா, அடியும் ஜென்மத்தை கடைத்திட்டேன்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணும்னா, ஜென்மத்தை கடைத்திட்டதுக்கு என் ஆசி வைக்கணும். நான் உனக்கு புரோதி செய்கிறேன், நான் அடைந்த இன்பத்தை அடைந்த பேரின்பத்தை உனக்கு அடைய செய்கிறேன். நீ நான் பெற்று நான் உனக்கு அருள் செய்து அதன் மூலமாக நீ பொருளை உனக்கு பொருள் தருகிறேன். அந்த பொருளை கொண்டு நீ மனைவி மக்கள் தாய் தந்தை உன்னை சார்ந்தவர்கள் சகோதரர்கள் நண்பர்கள் உறவினர்கள் இவர்களை பாதுகாவலாக இருந்தும் விருந்து உபசரித்தும் பசித்தேலையில் பசியற்று இது போன்று செய்து என் திருவடியை பூஜை செய். இப்படி செய்யும்போது நிச்சயம் உனக்கு அருள் செய்வார். அப்போ இப்போ அடிப்படை இது மாதிரி செய்தாலன்றி ஒருவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ அதுக்கு தான் ஏன் காரணம், முன்ஜென்மத்தை இதை மாதிரி செய்யலை. நன்றி தாய் தந்தை செய்த நன்றியை மறத்தல், மனைவியை கொடுமை செய்தல், உலகத்திலேயே அதிகமாக பாவி ஆகிறது மனைவியை கொடுமை செய்த பாவி தான். பெண்களை 40-20% இப்போ இது பாவி ஆவார்கள். என்னையா இப்போ ஆண்களில் 90% இல்லை 80% வச்சுக்கலாம், 20% இல்லை, ஒரு மனிதாயமான உள்ள அதில் எல்லாம் இல்லாமல் இருக்க மாட்டான். 70% வச்சுக்க, 30% சல்லியா இல்லை. 70% மக்கள் என்ன செய்கிறான், மனைவியை வந்து கொடுமை செய்வான். மனைவி கொடுமை செய்து அவள் அல்லல் போடுவாள். என்ன சில பேர் தண்ணி போட்டு வந்து அடிப்பான், ரத்தம் ஊற்றும், ரத்தம் சிந்து அடிப்பான், பேசுவான், கொடுமை செய்வான் பாய். அவனுக்கு என்ன தண்டனைன்னா, அடுத்த ஜென்மத்தில் பிடிசோறு கேங்குவான். அவன் அவனை நம்பி தானே வந்திருக்கா, அவன் நம்பி வந்தவன் தானே. கொஞ்சம் அழகு இப்போ ரெண்டு குழந்தை பெற்றனால ஒரு உடம்புல ஒரு இதுவும் இருக்காது, அதனால் அவன் நலிந்து உடம்பு நலிந்திருக்கும். அந்த நலிவை கண்டு அவளை கொண்டு சித்திரவதை பண்ணிடுவான் அவன். அவர்களெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் பிடிசோறு கேங்குவான். பிறக்கும் போதே அவன் பிறக்கக்கூடிய குடிசையில் மழை பெய்யும், ஊ தண்ணி ஓடுவோம். தாய்க்கு பசி இருக்கு, தாய்க்கு உணவு இருக்காது, தந்தைக்கு உணவு இருக்காது, இப்படி பொல்லாத வறுமையில் பிறப்பான். ஆக 170% மக்கள் அப்படி. 20% பெண்கள் ஏயா நரகத்துக்கு போகிறாங்க. கணவன் வருவாய் இல்லாது இருப்பான், அது புரிந்து அவட்ட அன்பு காட்டாமல் அவனை இடறி பேசுவதும், இவள் அழகாக இருப்பாள் அவன் அழகு இல்லாது இருப்பான், அல்லது இவள் கட்டிருப்பாள் அவன் கட்டலாம் கல்வி கொஞ்சம் குறைந்திருக்கலாம். இப்போ காலம் கல்வி இல்லா பெண்கள் தான் மிகுதியாக இருக்கிறார்கள், ஆண்கள் கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் மந்தமாக இருக்கு. கட்ட பெண்கள் அவனை அனுசரித்து போக வேண்டும். நம்ம கல்வி கட்டுற நோக்கமே அவனை அனுசரித்து போவதுதான். அவன் அழகு இல்லை என்றோ கல்வி இல்லை என்றோ வச வருவாய் இல்லை என்ற காரணத்தினாலே அவன் மன நோக்கம் செய்தால் 20% பெண்கள் நரகத்து போகிறார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.